ஸோ இன்னைக்கு இந்த காலேஜை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சோனா காலேஜ் எங்கே இருக்குன்னா சேலத்தில் தான் இருக்குது. அண்ட் சேலம் மக்களுக்கு கண்டிப்பாக இந்த காலேஜ் வந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் இங்கே இருக்க பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படிங்க உண்மையாக படிச்சுட்டு வந்தால் ஒர்த்தாக இருக்குமா, படித்தா வேலை கிடைக்குமா, இந்த மாதிரி அத்தனை க்வெஸ்சன்ஸுமே இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். கைஸ் கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னா இந்த சோனா காலேஜ் அப்படிங்கிறது சேலம் மக்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து சேலம் உள்ளே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலேஜ் வந்து தெரியாமல் இருக்காங்கன்னா வாய்ப்பே கிடையாது. அண்ட் நான் பர்சனலி இந்த காலேஜ் வந்து ஒரு 2-3 times மேலே வந்து நான் விசிட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு பெஸ்ட் கேம்பஸ் தான், அவ்வளோ வந்து க்ரீனரியான ஒரு கேம்பஸ் கூட சொல்லலாம், அவ்வளோ லஷ்ஷாக வந்து அழகாக இருக்க ஒரு கேம்பஸ் தான். அண்ட் இங்கே இருக்க கேம்பஸ் வைஸ் வந்து எந்த விதமான குறையுமே சொல்ல முடியாது கைஸ். அவ்வளோ வந்து அழகாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், அவங்களுடைய குவாலிட்டியாக இருக்கட்டும், அவங்க லைப்ரரியாக இருக்கட்டும். ஸோ நான் பர்சனாக அவங்க லைப்ரரி வந்து போய் பார்த்துருக்கேன். அவ்வளோ வந்து ரொம்ப ஒரு ஹியூஜான ஒரு லைப்ரரி கூட சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி நான் கேஸ் வந்துட்டு வைஃபை ஃபெசிலிட்டிலேருந்து உங்களை வந்து ஜிம் அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ் வந்து கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு சைடு எனக்கு ஃபன்னும் வேணும் ப்ரோ, அட் த சேம் டைம் எனக்கு வந்து ஒரு பிளேஸ்மெண்ட்டும் வேணும், அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு காலேஜ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து போய் ஜாயின் பண்ணலாம். ஏன் அப்படின்னா பிகாஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸுக்குன்னு தனி கிளப் இருக்குது, ஆர்ட்டுக்குன்னு தனி கிளப் இருக்குது, டான்ஸுக்குன்னு தனி கிளப் இருக்குது. ஸோ உள்ளே வந்து அப்படின்னா நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும், கல்ச்சுரல்ஸ் நடக்கும், ஏகப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக வந்து இயர்லி நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும் கைஸ். பிகாஸ் அப்படின்னா அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் வந்து படிக்க போகும்போது எப்படின்னா உங்களை வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து படிப்பை மட்டும் வந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து எட்டி பார்க்கும். பட் இதே இது நீங்கள் வந்து அப்படின்னா ஒரு சைட் பண்ணாமல் இருந்து எனக்கு இன்னொரு சைடு எப்படின்னா ப்ரோ நல்லா வந்து படிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்லது அப்படிங்கிறத எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து எதிர்பார்ப்பாங்க. அண்ட் அந்த மாதிரி ஒரு காலேஜ் தான் இந்த ஒரு காலேஜ் கூட சொல்லலாம். அண்ட் இங்கே இருக்க சிக்ஷா ரேட்டிங் வந்து உங்களுக்கு 4.1 out of 5 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் எ கிரேட் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அண்ட் 27+ கோர்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான கோர்சஸ் உள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக செலக்ட் பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம், நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ஓகே ப்ரோ இப்போ நான் வந்து வெளியூர்லேருந்து நான் வந்து படிக்க வரேன் அப்படின்னா எனக்கு வந்து ஹாஸ்டல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் இருக்கும். சிம்பிள் தான், நம்ம ஹாஸ்டல் எப்படின்னா நான் அங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நான் பேசும்போது தெரிஞ்சுக்கிறேன் என்ன அப்படின்னா ஹாஸ்டல்ஸ் வந்து சூப்பர், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது, என்ன அப்படி பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு ஹோம்லியான ஒரு ஃபீல் அப்படிங்கிறத நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாது. பட் ஆனால் ஓகே ஒரு ஹாஸ்டல் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி உங்களை வந்து ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் அதே மாதிரி எப்படின்னா கேஸ் இன்னொரு விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஃபுட் வந்து அவ்வளோ கிரேட் கிடையாது. ஸோ ஃபுட்டுங்கிறது எப்படின்னா வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு மேனேஜபிள் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குமே தவிர நான் வந்து சூப்பர் ஆஹா ஓஹோ அப்படிலாம் நான் வந்துட்டு சொல்ல மாட்டேன். ஒரு ஆவரேஜாக ஒரு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். அண்ட் நம்ம எப்படி கேஸ் நம்ம வந்து ஃபுட்டு ஹாஸ்டல் எல்லாமே வந்து விட்டுருவோம். நம்ம வந்து அப்படின்னா நம்ம வந்து ஒரு பிளேஸ்மெண்ட்டு அட் த சேம் டைம் ஒரு காலேஜ் வந்து ஃபன்னாக இருக்கா அதுதான் நம்ம வந்து மெயினாக பார்க்கணும். பிகாஸ் நான் வந்து பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு நான் வரேன், இப்போ வந்துட்டு அதை அப்படியே வச்சுப்போம். அண்ட் அது வந்து எப்படின்னா கேஸ் உங்களை வந்து ஹாஸ்டல் வைஸ் நீங்கள் வந்து குறைய நீங்கள் வந்து பெருசாக நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு பேசிக்கான நெசசிட்டி அப்படிங்கிறது ஃபில்ஃபுல் ஆகிடும். அண்ட் பேக் டு பிளேஸ்மெண்ட் கைஸ், பிளேஸ்மெண்ட் பொறுத்தவரை வந்து up to 90% வரையும் வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க. அண்ட் நான் பாஸ்ட் இயர்ஸோட நிறைய வந்து பேச்சஸ்ட்டை பேசும்போது எப்படின்னா அவங்க எல்லாருமே சொன்னது எப்படின்னா 92%, 95%, 90%. ஸோ ஆவரேஜ் அப்படிங்கிறது 90% மேலே இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் கைஸ். பிகாஸ் அப்படின்னா 90% பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் ஹையஸ்ட் டாப் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு 21 LPA கொண்டு கொடுத்துருக்காங்க. பிகாஸ் அப்படின்னா இந்த ஒரு கேட்டகரி ஆஃப் காலேஜஸ் வேணும்னா 21 LPA அப்படிங்கிறது ரொம்ப நல்ல நம்பர் தான். அண்ட் அதே மாதிரி லோவஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு 2 LPA கொண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் தான், எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் எஸ் கேஸ் எப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸுமே எப்படின்னா மிக்சடாக தான் வந்துட்டு வந்திருக்காங்க. ஸோ எப்படின்னா நான் வந்து இப்போ கம்ப்ளீட் நான் எம்என்சிஸ் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்ல விரும்பல. ஸோ எப்படின்னா உங்களுக்கு மிக்ஸ் அண்ட் மேட்ச், இப்போ எப்படின்னா HCLம் இருக்குது, அதே சமயம் வந்து உங்களுக்கு டெக் மஹிந்திராவும் வந்திருக்காங்க, ஸோ அசோக் லைலனும் வந்திருக்காங்க, அதே டைமில் வந்து HCL, விப்ரோ, இன்ஃபோசிஸும் வந்திருக்காங்க. ஸோ ஒரு மிக்சடான ஒரு விஷயத்தில் மிக்சடான ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ அப்படின்னு தான் நான் வந்து சொல்ல முடியாது. உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு 5-6 offer வந்து வரும், அதில் எப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஆஃபரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அந்த கம்பெனியில் நீங்கள் வந்து கேரி ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி எப்படின்னா எஸ் நிறைய பேர் கேட்டிருந்த விஷயம், எஸ் இதில் வந்து எப்படின்னா ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. அண்ட் அது எல்லாமே எப்படின்னா அவங்களோட வெப்சைட்டில் தான் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்குது. அண்ட் உங்களுக்கு தேவையான ஸ்காலர்ஷிப் உள்ளே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை போய் யூஸ் பண்ணிக்கலாம். சரி ப்ரோ ஓகே ஓவராலாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் வந்துட்டு இங்கே ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நண்பா நீங்கள் வந்து போய் ஜாயின் பண்ணலாம், எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன சொல்ல அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா, எனக்கு இந்த இடத்துல இந்த ஹாஸ்டல்லாம் இப்படி இருக்குது, இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருக்குது ஹாஸ்டலில், ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் போய் பாருங்கள், ஓகே அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் அட்மிஷன் போடலாம். பிகாஸ் எந்த ஒரு காலேஜுமே சரி நமக்கு பிடிக்காமல் நம்ம போய் அங்கே போய் அட்மிஷன் போட்டோம் அப்படின்னா நமக்கு தான் வந்துட்டு நாளைக்கு வந்து சஃபர் ஆகும். ஸோ 4 வருஷம் or 3 வருஷம் வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு டைம், ஒரு 3 or 4 years அப்படிங்கிற டைம். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து அங்கே போய் படிக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஓவரால் அந்த வீடியோ யூஸ் பண்ண சொல்லி போய் நம்புறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது கண்டென்ட் நான் போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவனம் கேஸ் டெஃபினட் வீடியோவில் வந்து போடுறேன். அண்ட் இந்த வீடியோவில் யூஸ் பண்ண சொல்லி மேம் வேறு வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கவனம் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.